ஹாய் கைஸ் ஐம் பாலாஜி மிஸ்டர் கேபி பேர்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்மளோட பட்ஜஸ்க்கு என்னென்ன சீட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுப்போம் ஸோ அது வந்து என்னென்ன சீட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சீட்ஸ் என்னென்னா கேவுரு இந்த கேவுரு பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் இந்த ஐம்பது கிராம் கேவுரு வந்து நம்ம சீட் மிக்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுப்போம் இந்த கேவுரு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும் பேர்ட்ஸு கேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது நான் வந்து கிளியராக சொல்கிறேன் கேவுரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் பேர்ட்ஸ் வந்து நம்ம பழக்கம் பண்ணால் நல்லா சாப்பிடும் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சீட் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா சன்ஃப்ளவர் சீட் இந்த சன்ஃப்ளவர் சீட் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஐம்பது கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் தான் போகும் ஸோ சன்ஃப்ளவர் சீடு கொடுக்கறதுனால பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது பட்ஜீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சீட் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா கம்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த கம்பு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இந்த கம்பு பேர்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடணுனே சொல்லலாம் இந்த கம்பு வந்து நம்ம சீட் மிக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தினையை ஆட் பண்ண போகிறோம் தினை பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட ரொம்ப ஃபேவரேட்டினே சொல்லலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடும் அந்த தினையை பார்த்தீங்கன்னா நம்ம சீட் மிக்ஸ் பண்ணி வச்சாக்கா பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது இந்த சீட்ஸ் பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமை இந்த சாமி வந்து ஏன் தனியாக காமிக்கிறேன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தோளோடய வந்து எங்கேயுமே கிடைக்கல எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா சாமை வந்து உரிச்ச சாமை தான் இருக்குது தோளோடு வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம வந்து உரிச்ச சாமையை வாங்கிட்டு வந்து அது வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் அந்த சீட் மிக்ஸ் வந்து நம்ம போடுறோன்னா அதில் வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து அந்த கேஜில் வந்து வச்சிருவோம் பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் இந்த ஃபோர் சீட்ஸ் பாருங்கள் இந்த ஃபோர் சீடு மட்டும்தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபோர் சீடும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஃபோர் சீட்ஸில் வந்து நீங்கள் வந்து எது ரொம்ப விரும்பி சாப்பிடன்னு கேட்டிங்கன்னா தென இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பும் சாப்பிடும் அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் சாப்பிடும் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லிவிட்டு நான் க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவிலையே இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது பாருங்கள் இது வந்து தினையை ஆட் பண்ண போகிறோம் இந்த தினையை பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை தான் வந்து கொடுப்பாங்க இந்த தென்ன வந்து கொடுக்கறதுனால அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா வந்து ஒரே சீடுனால் அதனால் நம்ம வந்து சீட் மிக்ஸாக கொடுத்தாக்கா பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் தேனையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டவுட் வரலாம் இப்போது உரிச்ச தினை வைக்கலாமா இல்லை நம்ம வந்து நார்மலாக இந்த உரிக்காத தனியே பேர்ட்ஸுக்கு வைக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் உரிச்ச தினன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவு தெரியாது உரிக்காத தினைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து பேர்ட்ஸுக்கு வந்து வச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ உரிச்ச தனையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வரும் ஆனால் அந்த பேர்ட்ஸ் வந்து அதுவே க கரெக்டாக சாப்பிட்றோம் உரிக்காத தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கும் போது பேர்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தோணும் இந்த தினம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா கம்பு இந்த கம்பு பாருங்கள் கம்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கம்பு இருக்குது நம்ம வந்து நார்மலாக இந்த கம்பு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ப்ரவுன் கலரில் ஒரு கம்பு இருக்கும் இந்த கம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது நம்ம ஏரியாவில் இந்த கம்பு தான் கிடைக்கிறதுனால நம்ம வந்து இந்த கம்பை வந்து மிக்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறோம் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தினையே கொடுக்க மாட்டாங்க கம்பு மட்டுமே போட்டு பேர்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா கம்பில் ஸ்ட்ரென்த்து இருந்தாலும் நம்ம வந்து தெனை வந்து அது கூட சேர்த்துக்கிட்டால் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லலாம் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த பட்ஜிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீடு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்கணும் அதுதான் சன்ஃப்ளவர் சீடு வந்து மோஸ்ட்லி எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா இப்போது பானையில் வந்து சிக்கு வந்து புதுசாக பொரிச்சிருக்குன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீடு கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்போது அந்த சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசு பொசுன்னு வளரும் காலெலாம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பிடிக்கும் அது வெளியே வரும்போது கேவுரு ஆட் பண்ண போகிறோம் இந்த கேவுரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பேர்ட்ஸ் வந்து அது போக போக நம்ம வந்து பழக்கம் பண்ணணும் அது பழகிடுச்சுன்னா இந்த கேவுறு வந்து அது நல்லா சாப்பிடும் கேவுரும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதுவும் கொஞ்சம் பழக்கம் பண்ணலாம் உங்கள் பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து கேவுரு வந்து எப்படி பேர்ட்ஸுக்கு வந்து கொடுத்து பழக்கம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளியராக சொல்கிறேன் இப்போது சன்ஃப்ளவர் சீடு கொடுக்கலன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்தாக்கா சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக கெவுரு வந்து நம்ம எப்படி கொடுத்து பேர்ட்ஸ் வந்து சாப்பிட வச்சோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கெவுரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழிலாம் வளர்க்குறோம் அந்த கெவுர் கொஞ்சோண்டு எடுத்து நான் பேர்ட்ஸுக்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அது சாப்பிடவே இல்லை அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா தினை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெவுரு வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுது ஸோ அதனால் வந்து அது டேஸ்ட்டு பிடிச்சதால் அந்த கெவுரு வந்து இப்போ நல்லா விரும்பி சாப்பிடுது கேவுரு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே போட்டால் சாப்பிடாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த கேவுரு அதனாலேயே அது வந்து அவ்வளோ சாப்பிடாது இப்போ நீங்கள் ட்ரைன் பண்ணதால் உங்கள் பேர்ட்ஸ் வந்து கெவுரு வந்து நல்லா சாப்பிடும் இப்போ கம்பை பார்க்கலாம் இப்போ கம்புலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து கம்பு வந்து நிறைய போடுவாங்க கம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பேர்ட்ஸ் வந்து அது கடிச்சிடும் இப்போ அந்த பேர்டு வந்து நம்ம பிடிக்கும் போதே நம்ம கையை எப்படி ஸ்ட்ராங்காக கடிக்கும் ரத்த ஓரளவுக்கு கடிக்கும் ஸோ அந்த மாதிரி கடிக்குதுன்னா அந்த கம்பு வந்து பேர்ட்ஸ் வந்து கடிக்காதான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நல்லா கடிச்சு சாப்பிட்ருவோம் அது தினை வந்து அதுக்கு ரொம்ப ஃபேவரேடின்னே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை மோஸ்ட்லி பார்த்தா எல்லோருமே தென்னை தான் வைப்பாங்க நம்ம அது கூட சீட் மிக்ஸ் பண்ணால் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் சீடுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சீட் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ட்ஸுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த சீட் மிக்ஸ் வந்து என்னென்ன சீட்ஸ் வந்து பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சீட்ஸ் வந்து நான் கலந்துருப்பேன் தனியாக வந்து ஒரு சீட்ஸ் மட்டும் இருக்கும் அது என்னென்னா சாமை இப்போ இந்த ஃபோர் சீட்ஸை பாருங்கள் இந்த ஃபோர் சீட்ஸ் நான் என்னென்னா தினை பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சன்ஃப்ளவர் சீட் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் கேவுரு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இது நாலுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ பேர் வச்சுருக்கோன்னா ஒரு சிக்ஸ் பேர் வச்சுருக்கோம் ஸோ இந்த சீட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து போடுவோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து வாங்கிட்டு வருவோம் நம்ம சீட்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டு பண்ணிடும் கம்மியாக போட்டாலும் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு பார்த்தாது நம்ம வந்து கரெக்டாக வந்து சீட்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி பண்ணாக்கா அந்த பேர்ட்ஸ் வந்து எல்லா சீட்ஸுமே வந்து சாப்பிட்றோம் இந்த சீட்ஸ் பாருங்கள் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டோம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ வரைக்கும் பிடிக்கும் பேலன்ஸ் இருக்க மூணு கிலோ பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேயே போட்டு வச்சுட்டோம் இந்த பாக்ஸ் வந்து நம்ம காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கவர்லேருந்து நம்ம வந்து காலி பண்ணிடுவோம் அதாவது அந்த பாக்ஸில் இருக்க சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கவர்லேருந்து எடுத்து வச்சுப்போம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சீட் மிக்ஸ் மட்டும் தான் போடுறோம் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இல்லை ஒரு செவன் வெரைட்டிஸ் வந்து போடுவாங்க சீட் மிக்ஸு நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து இதுவே போதுமானது உங்களுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட் கிடைக்கல இல்லை கெவுரு கிடைக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெனையும் கம்பும் வந்து தாராளமாக போடுங்க தினம் மட்டும் தனியாக போடாதீங்க அதே போல் கம்பும் பார்த்தீங்கன்னா தனியாக போடாதீங்க உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு ரெண்டு சீட் மிக்ஸ் வந்து நீங்கள் கலந்து போடுங்க அப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம சாமை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ஸ் வந்து இருக்குது ஸோ பேர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்